வெல்கம் டு கலாஸ் பாட்ஷாலா. நமஸ்தே வித்யார்த்தியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தக்ஷின் பாரதி இந்தி பிரச்சார சபா கண்டக்ட் பண்ண மத்தியமா எக்ஸாம், மத்தியமாவில் பேப்பர் ஒன். மத்தியமாவில் ரெண்டு பேப்பர்ஸ் இருக்குது, மார்னிங் ஒரு பேப்பரும் நூன் ஆஃப்டர்நூனில் ஒரு பேப்பரும் எழுதுவீங்க நீங்கள் யூஸ்வலாக. இந்த பிப்ரவரியில் நடந்து முடிஞ்ச மத்தியமா பேப்பர் ஒன்னை நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா, மத்தியமா ஃபஸ்ட் பேப்பருக்கு உங்களுக்கு உள்ளது வந்து பத்ய கத்ய தேவநாகரி லிபிகா மான குரூப்புங்கிற கிராமர். பத்யன்னா போயம், கத்யன்னா ப்ரோஸ், தேவநாகரி லிபிகா மான குரூப்பு வந்து கிராமர், வியாக்கரன் ஹிந்தியில் சொல்வோம். ஸோ இந்த ஃபஸ்ட் பேப்பரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, க்வெஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4 இந்த நாலு க்வெஸ்டினும் பத்ய போயிட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. 5, 6, 7, 8, 9, 10, 11 வரைக்கும் உங்களுக்கு வந்து கத்ய ப்ரோஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. க்வெஸ்டின் நம்பர் 12 அது மட்டும் தேவநாகரி லிபிகா மான குரூப் அப்படிங்கிற கிராமர்லேருந்து கேட்டிருக்காங்க. க்வெஸ்டின் நம்பர் 1 பார்த்திங்கன்னா, இந்த பொயமோட லைன்ஸ் 4 லைன்ஸ் 5 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, பொயம்குள்ளேருந்து எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அதோட மீனிங், அதோட ரைட்டர் யார், இதோட இந்த லைன்ஸோட எக்ஸ்பிளனேஷன், இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறதெல்லாம் எழுதி நம்ம வந்து இந்த மூணில் ஒன்று எழுதணும். அதுக்கு உங்களுக்கு 5 மார்க்ஸ். க்வெஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, பொயம்லேருந்து க்வெஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்டிருக்காங்க. 8க்கு 5 க்வெஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணணும், 10 மார்க்ஸ். க்வெஸ்டின் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, பொயம் இருக்கு இல்லையா, பொயட்ரி பத்ய பத்யோட சாராம்சம் கேட்டிருக்காங்க, அதாவது எஸ்ஏ. க்வெஸ்டின் நம்பர் 4 பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து தோஹே, தமிழில் திருக்குறள் மாதிரி 2 லைன்ஸாக இருக்கும், அந்த தோஹேலேருந்து நம்மளுக்கு வந்து கண்டஸ்த ரூப், அதாவது பைஹார்ட் பண்ணுறது, மனப்பாடம் செய்து எழுதுகன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி 3லேருந்து 2 எழுதணும் உங்களுக்கு, அதுக்கு 5 மார்க்ஸ். ஸோ க்வெஸ்டின் நம்பர் 4ஓட பத்ய போயிட்ரி செக்ஷன் முடிஞ்சிருச்சு. க்வெஸ்டின் நம்பர் 5 பார்த்திங்கன்னா, ப்ரோஸ்லேருந்து தான் வரும். க்வெஸ்டின் நம்பர் 5லேருந்து 11 வரைக்கும் ப்ரோஸ்லேருந்து தான் வருது, கத்தியலேருந்து. உங்களுக்கு வந்து க்வெஸ்டின் நம்பர் 5 வந்து மீனிங்ஸ், ஹிந்தியிலே தான் எழுதணும். நீங்கள் பிராத்மிக்கில் வந்து மீனிங்ஸ் வந்து இங்கிலீஷில் எழுதியிருப்பீங்க, இனிமேல் மீனிங்ஸ் வந்து இன்டு ஹிந்தி வேர்டு தான், ஹிந்தி டு ஹிந்தி தான். 10 கொடுத்து 5 எழுத சொல்கிறாங்க, 5 மார்க்ஸ். க்வெஸ்டின் நம்பர் 6 வந்து விலோம் சப்த லிக்கியே ஆப்போசிட்ஸ், 10 கொடுத்து 5 எழுதுகிறோம், 5 மார்க்ஸ் உங்களுக்கு. அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா, ஜோடே பனாயின்னு பனாயியே அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் சாய்ஸ் கிடையாது, 5 கொடுத்துருக்காங்க, 5 ஆன்சர் பண்ணணும். க்வெஸ்சன் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா, சென்டென்ஸ் மேக்கிங், இதில் வந்து 10 கொடுத்து 5 எழுத சொல்கிறாங்க. இந்த சென்டென்ஸ் மேக்கிங் வந்து நீங்கள் புக்குலேயும் கொடுத்துருக்காங்க, ஓனாகவும் எழுதலாம். புக்கில் இருக்கிறது டஃப்பாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கலாஸ் பாட்ஷாலாவில் சென்டென்ஸ் மேக்கிங் சிம்பிளாக கொடுத்துருக்கேன், அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையே ரெஃபர் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. க்வெஸ்சன் நம்பர் 9 பாருங்கள், நம்ம வந்து இங்கிலீஷ்லலாம் இங்கிலீஷில் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுக்குள்ளேருந்து க்வெஸ்சன் கேட்பாங்க இல்லையா, காம்ப்ரிஹென்ஷன் சொல்லுவோம் இல்லையா, உங்களோட ப்ரோஸ்லேருந்து தான் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளேருந்து 3 க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும், 6 மார்க். க்வெஸ்சன் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா, ப்ரோஸ்லேருந்து க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் கேட்டிருக்காங்க, பேராகிராஃப் டைப் வரும், 5 வாக்கியம் 5 லைனில் ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க, 5 க்வெஸ்சன்ஸ் கொடுத்து 2 எழுத சொல்கிறாங்க, 10 மார்க்ஸ் கிடைக்குது உங்களுக்கு. க்வெஸ்சன் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா, ப்ரோஸ் கத்தியலேருந்து சாராம்ஷ் எஸ்ஏ எழுத போகிறீங்க, அதாவது 4 கொடுத்து 1 எழுத சொல்கிறாங்க, 15 மார்க்ஸ். க்வெஸ்சன் நம்பர் 12 பார்த்தீங்கன்னா, கிராமர்லேருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, எல்லாமே ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்கும், ஆனால் புரிஞ்சு படிக்கிறப்ப தான் உங்களுக்கு அது ஆன்சர் பண்ண முடியும். 8 க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க, இதுக்கு உங்களுக்கு 10 மார்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மத்தியமால் ப்ரோஸ், போயட்ரி, கிராமர், செகண்ட் பேப்பரில் இருக்க எல்லா லெசன்ஸோட வீடியோஸும் கலாஸ் பாட்ஷாலாவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் எது வேணாலும் மத்தியமாங்கிற பிளேலிஸ்டுக்குள்ளே போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சதன்யவாத். அப்கி அத்தியாபிகா கலா. மறக்காமல் எல்லோரும் கலாஸ் பாட்ஷாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க.